ஒரே வரம் தான் ஜி, தலையை பார்க்கணும். மெயினாக 90s கிட்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கணும். இந்த லைஃபை தவிர வேற லைஃப் ஏதாவது தெரிஞ்சுக்கணும். தலைப்படத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க கடவுளே அப்படின்னு சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுள் திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து நின்று ஏதாவது வர வேணுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்கிறான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே வரம் தான் ஜி, தலையை பார்க்கணும். நல்ல ஆரோக்கியத்தையும் உடம்போட இது நல்லா இருந்தாலே போது, சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஐயோ, கிரிட்டிக்கா குஸ்டின் ஆகுது. நாமா தலைவா, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, பட்டுன்னு ஒரு மேரேஜ் பண்ணா அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது மூவ் பண்ணலாம். அதான் கேப்பேன். ஆமா ஆமா, சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. உடம்புக்கு எந்த நோய் வராமல் இருக்கிற பாத்துக்கணும்னு கேட்பேன். அவ்வளோதான். என்ன வரேன் கேட்கறது, எல்லாரும் ஜாலியா இருக்கணும்னு கேட்பேன். ஏன் டக்குரு பணக்காரன வந்தா அருமையான ஐடியா வரட்டா. பாடா போ, சொல்லுங்க ப்ரோ. கடவுள் வந்து நேர்ல திடீர்னு வந்து நின்று உனக்கு ஏதாவது வர வேணா கேள், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன வரேன் கேட்பீங்க? எலான் மஸ்க் கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணும். மக்களை அவங்க போட்டுக்கு தனியா விடுங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். அந்த வரத்தை மட்டும் கொடுத்துட்டு போங்க, பழைய நிலைக்கு வர வரத்தை மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு கேட்பேன். அடுத்தது அது போனாத்தான் என் தலைப்படம் ரிலீஸ் ஆகும். ஸோ தலைப்படத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க கடவுளே அப்படின்னு சொல்லுவேன். பயபுள்ள நல்ல நல்ல மனுஷனாக இருந்தால் போதும். பெருசாக கடவுள் வந்து கேட்குறாரு, எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். ஆ, இதுக்குன்னு கடவுள் வந்து என்ன வர கேட்டால் என்னத்தனா யோசிக்க, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்து கேட்டா புரியல, யோசிக்கிற அளவுக்கு இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்பேன், அவ்வளோதான். இந்த லைஃபை தவிர வேறு லைஃப் ஏதாவது தெரிஞ்சுக்கேன். சரி சரி, விடுங்க, நடந்து நடந்து பற்றி அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஏங்க என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? என்ன லைஃப் இது? உடனே ஒரு 6 மாசத்துல கல்யாணம் நடந்துடும், அவ்வளவுதான். நான் என்ன கேட்பேன்னா, அந்த வரமே முடியாத அளவுக்கு வரம் கேட்பேன். வரம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும், நான் கேட்கறதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கணும். அந்த வரத்தை வந்து நான் கேட்டுருவேன். என்னடா குழப்பா எனக்காங்கண்ணா? நான் என்ன கேட்பேன்னா, எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்பேண்ணா. அது போதுமா? அது போதும் எனக்கு. எனக்கு என்ன அப்படி ஐடியாவே இல்லைங்கண்ணா, அதனால தான். ஒரு கடவுள் வந்து உன்னை மதிச்சு ஒரு வரம் கேட்பேன். சீரியஸாக ஐடியா இல்லைங்கண்ணா எனக்கு. என்ன கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சுருந்தா போதுங்க. என்ன வரம் கேட்பேன், சீக்கிரம் அந்த கோவிட் பிரச்சனைலாம் தீரணும், நார்மல் லைஃபுக்கு வரணும், அதுதான் இப்போதைக்கு வரம் கேட்பேன். நோய் இல்லாத வாழ்க்கை கொடுன்னு கேட்பேன். சந்தோஷம் மட்டும்தான் கேட்பேன். என்னோட அம்மாவே மறுபடியும் வேணும்னு கேட்பேன். நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். நான் பீஸ் வேணும்னு கேட்பேண்ணா. பீஸ் பீஸ் சந்தோஷமா இருங்கிற வரதான் கேட்பேன். அதுதான், அது இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் வாழ்க்கை ஃபுல்லா, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் அதுலேயே அடங்கிருது. நான் மக்கள்லாம் நல்லா இருக்கும்னு கேட்பேன். எல்லாம் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவா, அதனால அந்த இதையும் கேட்கணும். எங்களுக்கு ஒன்று வேணும், கையல் சுகத்தை நல்லபடியாக வச்சுருந்தா போதும். சொல்லு சொல்லு, ஆயே திறந்து சொல்ல. நான் சொல்கிறதெல்லாம் நடக்கணும்னு கேட்பேன். என்ன சொன்னால் நடக்கணும்னா எப்படி? நான் என்ன நினைக்கிறேன், என்ன ட்ரீம்ஸ் எல்லாம் அப்படி நான் நினைக்கிறது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ கார் வேணால் ஒரு கார் மாடி வரணும், அது வேணால் என்னென்ன கேட்கணும் அதெல்லாம் எனக்கு கிடச்சிட்டே இருக்கணும். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு வரம் கொடுங்க. அதை பண்ணு, அது ஒன்று வாங்கிக்குவேன், அது போதும் எனக்கு. எதுனாலும் இது பண்ணிக்கலாம்,
அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். எங்க அப்பா திருப்பி வேணும்னு கேட்பேன். அப்பனை அப்பனை அடிச்சுக்கிட்டு யாரும் கிடையாது உலகத்துல. அப்படின்னு எங்க அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க. எங்க அப்பாவை தான் கேட்பேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா எங்க அப்பா வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஃபர்ஸ்ட். அதனால அவரு கிடைச்சா எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. அதாவது தான் பேசுற வார்த்தைலாம் தான் பிள்ளைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுகிட்ட போய் சேர்றதோ இல்லையோ ஒரு 1000 வார்த்தையை கொட்டி வைப்பான். அப்படி ஒரு சாய்ஸ் வந்ததுன்னா அப்பா இறந்துட்டார் 2002. அது நடக்காமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அது வாழ்க்கையில் என்றைக்காவது ஒன்றா நம்ம தடுக்கி விழும் போதில் அவன் பேசின வார்த்தை ஏதாவது ஒன்று வந்து நமக்கு துணையை நிற்கும். பில்லா படத்தில் அஜித் சொல்கிற மாதிரி நமக்கு ஜம்முன்னு ஒரு வாழ்க்கைங்க நல்ல. நம்ம கீழே ஒரு 4 பேர் வேலை செய்யணும். நம்ம 4 இருந்தோம்னா கீழே இருக்கிறவங்க 4 பேர்த்து நல்லா பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. திரும்ப நம்ம வாழ்க்கையை நாம தான் பார்க்கணும். கடவுள் வந்து கேட்டாலும் எதுலேயும் அது ட்விஸ்ட் வச்சுருவார் எப்படியும். கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையை அதிகம் ஓட்டுறதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. ஆ, எனக்கு ரொம்ப நாளாக ஆசை கவாஸ்கி ZX10R வேணும்னு சொல்லிட்டு அந்த பைக் கேட்பேன். ஏன் சார், நான் ஒரு ரைடுக்கு போகிறேன், போயிட்டு வரட்டா? போ போ. தேங்க்யூ சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பிடிச்சது அது ஒன்று மட்டும்தான், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். டாடா, டேக் கேர், பாய். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். Okay. Okay. Okay.